வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம SSC JE 2016 நான் டெக்னிக்கல் ஓகேங்களா செட் ஆஃப் क्वेश्चंस பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அந்த செட் 2 क्वेश्चंसல 30 क्वेश्चंस சால்வ் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. 30 ல இருந்து 40 வந்து லாஸ்ட் வீடியோல பார்த்திருப்போம். இப்போ வந்து நம்ம 40 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா. இன்னும் வந்து 10 क्वेश्चंस தான் இருக்கு. இந்த வீடியோல வந்து நம்ம ஃபுல்லா முடிச்சிடலாம் அந்த செட் ஆஃப் क्वेश्चंस ஓகேங்களா. என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, 40th क्वेश्चन. இந்த given two statements are given ஓகேங்களா. ஏதோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, followed by two run conclusion. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ரெண்டு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ரெண்டு கன்க்ளூஷன் கொடுத்துருந்தா வந்து கண்டிப்பாக எந்த கன்க்ளூஷன் வந்து ஃபாலோ பண்ணுது, எந்த கன்க்ளூஷனை ஃபாலோ பண்ணல ஓகேங்களா. இந்த மாதிரி ஆப்ஷன் தான் கொடுத்துருக்க போகிறாங்க. ஸோ டேரெக்டாக நம்ம ஸ்டேட்மெண்ட் போயிடலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் 1 ஓகேங்களா. சம் ஆப்பிள்ஸ் ஆர் க்ரீன். அப்போ வந்து சம்னும் போது பார்த்திங்கன்னா சம் ஆப்பிள்ஸ்னும் போது நம்ம இந்த மாதிரி வென் டயக்ராம் போடலாமா. ஸோ சம் ஆப்பிள்ஸ் ஆர் க்ரீன். ஸோ ஆப்பிள் ஓகேங்களா, ஆப்பிள் இது வந்து க்ரீன் ஓகேங்களா. சம் ஆப்பிள்ஸ் ஆர் க்ரீன். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆல் க்ரீன் திங்ஸ் ஆர் ஹெல்த்தி. ஸோ ஆல் க்ரீன் திங்ஸ் எல்லாமே வந்து ஹெல்த்திக்குள்ளே வந்துடும் ஓகேங்களா. ஹெல்த்துக்குள்ளே எல்லாமே வந்து க்ரீன் வந்துடுமா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டோம் ஓகேங்களா. இந்த மாதிரி ரெண்டு ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது ஒன்று ஆல், இன்னொன்று சம். இப்போ ரெண்டு கேசஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு கேஸ் வரும்போது நம்மளுக்கு கன்க்ளூஷன் கண்டிப்பாக சம்மு வரலாம், இல்லை ஆள் வரலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் மாறி மாறி வரும். ஆனால் வந்து நோ வராது ஓகேங்களா. ஏன்னா வந்து நமக்கு எல்லாமே வந்து வென் டயக்ராம் தான் இன்டர்செக்ட் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ நோ வரதுக்கு சான்ஸ் இல்லை. இப்போ பாருங்கள் கன்க்ளூஷன் என்ன கொடுக்குறாங்கன்னு, சம் ஆப்பிள்ஸ் ஆர் ஹெல்த்தி. ஸோ சம் ஆப்பிள்ஸ் வந்து இந்த க்ரீன் ஆப்பிள்ஸில் இருக்கும். அப்போ வந்து ஹெல்த்தியாக இருக்க சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள் கன்க்ளூஷன் 2, நோ ஆப்பிள்ஸ் ஆர் ஹெல்த்தி. அப்போ வந்து இங்கே வந்து எந்த இது ஹெல்த்தின்லாம் சொல்லவே இல்லை ஓகேங்களா. சம் ஆப்பிள் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம் அந்த மாதிரி ஓகேங்களா. இங்கே வந்து நம்ம நோ என்ற ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பாக நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்து வராது ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோ. ஸோ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வந்து பாருங்கள் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர், ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோ ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் 41 ஓகேங்களா. 41 இந்த கிவன் கொஷின் ஓகேங்களா. கொஷின் ஆஃப் எ ஸ்டேட்மெண்ட் இஸ் கிவன். ஏதோ வந்து கொஷின் வந்து கொடுத்து, இந்த கொஷின் ஆஃப் எ ஸ்டேட்மெண்ட் இஸ் கிவன் ஃபாலோட் பை த டூ ஆர்குமெண்ட்ஸ் 1 and 2. ஸோ வந்து ஏதோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கு ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருங்க, மீன் வந்து கன்க்ளூஷன் கொடுத்துருந்தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் டேரெக்டாக போயிடலாம். ஆர்குமெண்ட் 1, நோ தேர் இஸ் எ ரிஸ்க் தட் தே வில் மிஸ்யூஸ் தேர் ஸ்கில்ஸ் டு என்னது பல்லி அதர்ஸ் ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், எஸ் இன் அன் என்விரான்மெண்ட் வேர் கேசஸ் ஆஃப் assaults on women are increasing ஓகேங்களா. செல்ஃப் டிஃபென்ஸ் ட்ரைனிங் வந்து ஒன் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் த உமன் சேஃப்டி. ஸோ உமன் சேஃப்டிக்கு வந்து முக்கியமானது செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து இருக்கணும் இப்போ இருக்கிற வந்து சுச்சுவேஷன்ஸில் ஓகேங்களா. இப்போ இருக்கிற கேசஸ் ஆஃப் அசல்ட் ஓகேங்களா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கனால நம்ம வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் கொடுக்கணும். இங்கே வந்து மேலே ஆர்குமெண்ட் 1 பாருங்கள் ஓகேங்களா. ஆர்குமெண்ட் 1 பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, நோ தேர் இஸ் எ ரிஸ்க் தட் வில் பி மிஸ்யூஸ் தி ஸ்கில்ஸ் டு பல்லி அதர்ஸ். ஸோ இங்கே வந்து நோ வந்து தேர் இஸ் எ ரிஸ்க் வந்து நம்மளுக்கு இல்லை ஓகேங்களா. மிஸ்யூஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் இல்லை, நம்மளுக்கு ரிஸ்க் இருக்கும் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் என்ன இது வந்து ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆர்குமெண்ட் வந்து கம்பல்சரி இருக்குது. ஏன்னா வந்து உமன்ஸ் சேஃப்டி வந்து முக்கியம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இஃப் ஒன்லி ஆர்குமெண்ட் 2 இஸ் ஸ்ட்ராங் ஓகேங்களா, 1 கிடையாது. அப்போ வந்து ஆர்குமெண்ட் 2 இஸ் ஸ்ட்ராங். ஸோ இவங்க என்ன கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க, சொல்யூஷன் ஏ தான் ஓகேங்களா. நவ் டேஸ் வேர் கேசஸ் இஸ் அசல்ட் ஆன் உமன் அண்ட் ஆர் இன்க்ரீசஸ் செல்ஃப் டிஃபென்ஸ் ட்ரைனிங் பிகாம்ஸ் ஒன் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் த உமன் சேஃப்டி. த வரி இஸ் நாட் வர்த்தி ஓகேங்களா இன் கேஸ் ஆஃப் பல்லிங் சம் ஒன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் 42, which of the following cube is answer figures cannot be made. So figures cannot be made னு கொடுத்துட்டாங்க. இப்போ இது எல்லாமே நம்ம ஃபோல்டு பண்ணிடுவோம் ஓட்டுக்காங்க, ஓவரால் நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சுக்குவோம் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் இங்கே ட்ரா பண்ணுறேன். ஸோ இது வந்து கியூபாக வந்து அசியூம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு மேலே வந்து என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்கா, மேலே வந்து ப்ளஸ் ஓகேங்களா. இது வந்து ப்ளஸ்ஸு, இங்கே ஒரு டாட்டு, நெக்ஸ்ட் இங்கே ஒரு டாட்டு ஓகேங்களா. பாட்டமில் தான் என்ன இருக்குது, ரவுண்ட் போர்ஷன் இருக்குது. சைடு பேக் சைடில் டபுள் ரவுண்டட் ஓகேங்களா, உள்ளுக்குள்ளே ஒரு இருக்குது. லெஃப்ட் சைடில் எக்ஸ் ஓகேங்களா. இப்போது இதில் எது நம்ம ஃபார்ம், இப்போது என்ன ஃபஸ்ட் இமேஜ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எக்ஸு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸு வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது ஓகேங்களா, ரவுண்டு மேலே இருக்குது, டாட்டுங்க இருக்குது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ப்ளஸ்ஸு தான் மேலே இருக்குது ஓகேங்களா. இப்போ இந்த 3 சைடு எக்ஸு ப்ளஸ்ஸு டாட்டு. ஸோ இந்த சைடு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து நம்மளால் மேட் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ இது வந்து ராங்கு. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு ராங்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டில் பாசிபிலிட்டிஸ் இருக்கா பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இது ரவுண்டா. ஸோ ரவுண்டாக இருக்கும்போது இந்த மேலே எக்ஸை என்ன பண்ணுறோம், ஸோ ரொட்டேட் பண்ணும்போது இது வந்து ப்ளஸ்ஸுங்க வந்துடும், எக்ஸு முன்னாடி வரும். ஸோ எக்ஸு ப்ளஸ்ஸு ரவுண்டு ஓகேங்களா. எக்ஸு ஓகேங்களா. ப்ளஸ்ஸு இது ரவுண்டு, ஸோ ரவுண்டு டாப்பில் வரும்போது இது வந்து என்ன பண்ணும், இப்படி ரொட்டேட் பண்ணும் ஓகேங்களா. இந்த இது வந்து மேலே வர மாதிரி, அப்போ இது வந்து என்ன, ஸோ இது வந்து சைடில் வந்துடும், இது சைடில் வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆப்ஷன் சி பாருங்கள். ஸோ சர்க்கிளாக, ஸோ சர்க்கிள் என்ன பண்ணுறோம், ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணும்போது ஓகேங்களா சர்க்கிள் மேலே வந்துடும். இங்கே ஒரு டாட் இருக்கும், இங்கே ஒரு டாட் இருக்கும். ஸோ இந்த இது வந்து லீனியராக இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் ப்ளஸ் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு லீனியராக இருக்குமா. ஸோ ப்ளஸ் வரும்போது ரெண்டு டாட் வரும், அப்படின்னா எக்ஸு ரவுண்ட் ரவுண்டு வரணும். ஸோ சர்க்கிள் வர முடியாது ஓகேங்களா. அதே மாதிரி எக்ஸு வரும்போது ஓகேங்களா, ஃப்ரண்ட்டில் எக்ஸு இல்லை மேலே வந்து ரவுண்டு வரும்போது ஓகேங்களா ப்ளஸ் சிம்பிள் வந்து வர முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இந்த ரவுண்டு வந்து மேலே வந்துருச்சுன்னா ஓகேங்களா, இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து டபுள் டாட் ஓகேங்களா அந்த மாதிரி வரும் ஓகேங்களா. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி வந்து வரும் ஓகேங்களா. அப்போ வந்து ஆப்ஷன் ஏ வந்து கிடையாது. ஸோ எக்ஸு முன்னாடி வரும்போது பார்த்திங்கன்னா வந்து ஒன்று டாட்டு, இன்னொன்று ப்ளஸ்ஸு அப்படிலாம் வரும் ஓகேங்களா. அப்படிலாம் ஒன்று வரும். ஸோ டாட்டு ஓகேங்களா ப்ளஸ்ஸு, அப்புறம் வந்து டபுள் சர்க்கிள் எக்ஸு ப்ளஸ்ஸு டபுள் சர்க்கிள், இது மூணு தான் வந்து பாசிபிலிட்டிஸ், ரெண்டு தான் பாசிபிலிட்டிஸ் ஓகேங்களா. இப்போ வந்து ஆப்ஷனுக்கு வந்து சி வந்து கரெக்டு, டியும் கரெக்டு. அப்போ வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ தான் வந்து தப்பு ஓகேங்களா. ரீசன் வந்து அவங்களும் இதே தான் வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் 43 which of the following answers with figures patterns வந்து combined ஆகிருக்கு அப்படின்னு வந்து மேக் த கொஷின்ஸ் ஃபிகர்ஸ். ஸோ கொடுத்துருக்குற இந்த மாதிரி இது ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. நாம் என்ன பண்ணணும், அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் இதில் வந்து ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா வந்து எங்கேயாவது இருக்க பாருங்கள். ஸோ இது வந்து மேட்ச் ஆகுது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு ஏதாவது, இப்போ இந்த ஆப்ஷன் தெரிஞ்சிருச்சு. ஸோ வேறு எந்த இடத்துல இது மாதிரி இல்லை ஓகேங்களா. இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ இது ரெண்டாகவும் இந்த இது ஒன்று ஸ்ப்ளிட் பண்ணலாமா. ஸோ ரெண்டு இங்கே இருக்குது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டி ஷேப்பில் வந்து இங்கே இல்லை ஓகேங்களா. இந்த மாதிரி டி ஷேப் வந்து இங்கே எதுவுமே இல்லை. அப்போ வந்து என்ன பண்ணி இது ஓவரால் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி என்ன ஷேப் கொடுத்துருக்காங்க. ஸோ பா ஷேப் வந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ 2, 1, 2 அப்பில் ஓகேங்களா. இது வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த ஜிக்ஸாக். ஸோ இந்த ஜிக்ஸாக் வந்து இங்கே ஜட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு இது ரிமைனிங் போர்ஷன் இருக்குது. இது வந்து என்னென்னா அப்படி ரொட்டேட் பண்ணோம்னா, ஸோ ஃபுல்லாக வந்து 180 டிகிரி ரொட்டேட் பண்ணோம்னா இந்த பொசிஷன் மாற்றிக்கலாம். அப்போ வந்து ஆப்ஷன் டி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோன்னே மேக்ஸிமம் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த இது பாருங்கள். ஸோ இது பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே 4 இருக்குது. ஸோ இங்கே 4 வந்துடும் ஓகேங்களா. இங்கே 2 வரும் ஓகேங்களா. இது மேலே வரும்போது பார்த்திங்கன்னா அது கீழே கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு இங்கே இல்லை. இது வேணா இப்படி இருந்திருந்தால் இது வந்து பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கலாம் ஓகேங்களா. அந்த மாதிரி அப்படி இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்ஸ் கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்ஸ் கவுண்ட் பண்ணிட்டு இங்கே இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்ஸ் வந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா மேட்ச் ஆகும் ஒரு சில இதில் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் 44 which of the following diagram represents relations between ஓகேங்களா டாக்டர் நர்ஸு சர்ஜியன்ஸ் ஓகேங்களா. டாக்டர் நர்ஸு சர்ஜியன்ஸ் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் ஓகேங்களா, டாக்டர் அப்படிலாம் நர்ஸ். ஸோ டாக்டர் நர்ஸு ஓகேங்களா, சர்ஜன்ஸுன்றது தனி ஓகேங்களா. அப்படிலாம் சர்ஜன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறோம் நர்ஸஸ். ஸோ இந்த மாதிரி வந்து கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து வரும். ஸோ இண்டிவிஜுவலாக தான் வரும். அப்படிலாம் வந்து நம்ம என்ன எப்படி வேர் பண்ணலாம். ஸோ டாக்டர் சர்ஜியன் ஓகேங்களா, இது ரெண்டு வரும். அப்படிலாம் நர்ஸ் வந்து தனியாக வரும். ஸோ கேரிங் பண்ணுறோம். ஸோ நர்ஸ் வந்து தனியாக வரும். ஸோ இவங்க என்ன கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, டாக்டர் வந்து சர்ஜியன் ஓகேங்களா, அதுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க நர்ஸு தனி ஓகேங்களா. நம்ம ஃபைனலாக சொன்னால் கன்க்ளூஷன் தான் கரெக்டாக. ஸோ சர்ஜன்ஸ் ஆர் டாக்டர்ஸ் தே ஹாவ் டிகிரி இன் டாக்டரேட் பட் நர்சஸ் ஆர் நாட் டாக்டர்ஸ் ஓகேங்களா. சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இந்த ஃபாலோயிங் ஃபிகர் ஸ்கொயர்ஸ் ரெப்ரசன்ஸ் ஓகேங்களா கோச்சஸ், ட்ரையாங்கிள் ரெப்ரசன்ட் டீச்சர்ஸ். ஸோ ஸ்கொயர் பார்த்திங்கன்னா வந்து கோச்சு, ட்ரையாங்கிள் ரெப்ரசன்ட் வந்து டீச்சர்ஸ் ஓகேங்களா, சர்க்கிள் ரெப்ரசன்ட்ஸ் என்னது பிளேயர்ஸ் ஓகேங்களா, ரெக்டாங்கிள் ரெப்ரசன்ட்ஸ் பாய்ஸ் ஓகேங்களா. விச் செட் ஆஃப் த லெட்டர்ஸ் ரெப்ரசன்ஸ். இப்போ கொஷின்ஸ் பாருங்கள். ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு விச்சு செட் ஓகேங்களா, விச் செட்டு ஆஃப் லெட்டர்ஸ் ரெப்ரசன்ஸ் பாய்ஸ் ஓகேங்களா, ஓ ஆர் நாட் பிளேயர்ஸ். ஸோ பாய்ஸு ஓ ஆர் நாட் பிளேயர்ஸ். ஸோ பாய்ஸ் பார்த்திங்கன்னா வந்து MKNL வந்து எழுதுறவங்க பாய்ஸ், அதில் வந்து நான் ஓ ஆர் நாட் பிளேயர்ஸ். ஸோ ஓ ஆர் நாட் பிளேயர்ஸ்னும் போது கே வருவார், என் வருவார், எல் வருவார், எம்மு வரமாட்டார் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் அண்ட் டீச்சர்ஸ் ஹூ ஆர் நாட் பாய்ஸ். ஸோ வந்து பாய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து யார் KNML, அப்போ KNM ஓகேங்களா எல் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா வந்து டீச்சர்ஸ் ஓகேங்களா ஹூ ஆர் நாட் பாய்ஸ்னு வரும்போது பார்த்திங்கன்னா வந்து ஐ மட்டும்தான் வந்து என்னது பாய்ஸ், இவங்க வந்து டீச்சர் மட்டும்தான். அப்போ வந்து இது எல்லாமே வரும். ஸோ KNM L. அப்போ வந்து நாலுமே வரும் ஓகேங்களா, நாலுமே வந்து வரும். ஸோ இது வந்து எல்லாமே பேரிங் ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வரும் ஓகேங்களா. இவங்க என்ன சொல்யூஷன் கொடுத்துருவாங்க, கே ஆர் பாய்ஸ் பட் நாட் பிளேயர்ஸ். ஸோ அதை மூணுத்துக்கு கொடுத்துருவாங்க. ஐன்றவங்க டீச்சர்ஸ் பட் நாட் பாய்ஸ். அப்போ அது ஐ மட்டும் தான் வந்து போகும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 46 பாருங்கள். இது வந்து ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி கொடுத்தோன்னே முன்ன இதில் என்ன சொன்னேன், ஸோ அப்படி கண்டினியூட்டி வந்து ஃபஸ்ட்டு போடுங்க. ஸோ அது வந்து நம்மளது ஏதோ ஒரு இது மட்டும் எடுத்துக்கும். ஸோ இந்த இது மட்டும் என்ன பண்ணுறோம், எடுக்கிறோம் ஓகேங்களா. இப்போ இந்த பாக்ஸ் எடுங்க. ஸோ இந்த பாக்ஸில் எப்படி இருப்பாருங்க, ஒரு சர்க்கிள் ஓகேங்களா, ஒரு சர்க்கிள் ஓகேங்களா. அதில் என்ன இருக்குது, ரெண்டு கோடு இருக்குது ஓகேங்களா, ரெண்டு கோடு இருக்குது. இப்போது நம்மளுக்கு ஒரு ஓகேங்களா ஒரே ஒரு சர்க்கிள் ரெண்டு கோடு வரணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து அந்த கோடு பார்த்திங்கன்னா வந்து இதில் வருது எல்லாமே இங்கேருந்து வரும்போது இந்த மாதிரி பொசிஷன்ஸ் வருதா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இது அப்படியே மிரராக இருக்கும். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டயக்ராம் வருமா. ஸோ ரவுண்ட் இந்த மாதிரி வரும் ஓகேங்களா, ரவுண்ட் இந்த சைடு வரும். லைன் பார்த்திங்கன்னா வந்து இதோட கண்டினியூட்டி வருமா, இதோட கண்டினியூ வரும். அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வந்து பொசிஷன் வரும். இப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது, ஸோ இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. அப்போ நம்மளுக்கு ஈஸியாக பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் தான். ஸோ டி ஆன்சர் வந்து டி ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க 47. ஃப்ரம் த கிவன் ஆன்சர் ஃபிகர்ஸ் ஓகேங்களா, செலக்ட் த ஒன் இன் விச் த கொஷின்ஸ் ஃபிகர்ஸ் இட்டன் ஆர் எம்பெடட் ஓகேங்களா. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டெவலப் பண்ணுவோம். இதில் பார்த்திங்கன்னா வந்து இன்க்ளைன்டு லைன் பார்த்திங்கன்னா எங்கள் மிடில்லேருந்து வருது. ஸோ மிடில்லேருந்து வருது கீழே போகுது. அப்போ இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இது வந்து இருக்கலாம், ஏன்னா இங்கே வருது பாருங்கள். ஸோ இப்படி வந்து கீழே வந்து மறுபடியும் இந்த மாதிரி வருதா. ஸோ இது வந்து மேபி இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மீதி ரெண்டு ஆப்ஷன் பார்ப்போம். இது வந்து கண்டிப்பாக வராது, ஏன்னா நம்மளுக்கு இன்பிட்வீனில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது பார்த்திங்கன்னா சைட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இது வந்து கண்டிப்பாக வராது ஓகேங்களா. ஏன்னு சொல்கிற பாருங்க, இது வந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்கன்னா ஸோ மிட் பாயிண்ட்லேருந்து வருது. இங்கே வந்து எல்லாமே வந்து கார்னர் பாயிண்டில் வருது. ஸோ ஏவும் சியும் டியும் கார்னரில் வருது. அப்போ வந்து ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். இவங்களோட கிரேடோட சொல்யூஷன் பாருங்கள், அதே தான் டயக்ராம் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு 48. a piece of paper is folded and punched as shown below. ஸோ ஏதோ ஒரு பேப்பரை கொடுத்து ஓகேங்களா, பேப்பரை ஃபோல்டு பண்ணி கொடுத்து அதை பஞ்ச் பண்ணிட்டாங்க. நாம் அதை ஓப்பன் பண்ணும்போது எப்படியெல்லாம் இமேஜ் இருக்கும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வேணால் உங்களுக்கு ஜூம் இன் பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இது வந்து என்னது ஒரு ட்ரையாங்கல், இதை வந்து ஃபோல்டு பண்ணிட்டாங்க. ஸோ வந்து இது வந்து இப்படி இந்த இதாக நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணுவோமா, இப்படி ஓப்பன் பண்ணுவோமா. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் வந்து நெக்ஸ்ட்டு எப்படி ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணுவோம், போர்ஷன் இப்படி வரும். ஸோ இது 1 2 இது 3 ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு இது 1 2ன்னு வச்சுக்குவோம் ஓகேங்களா. இப்போ இந்த 1 2ஆ இதை நாங்கள் ட்ரா பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போது இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில் அப்படின்ற டயக்ராமை சும்மா ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நான் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இங்கே ட்ரையாங்கிள் ஓகேங்களா, ட்ரையாங்கிள். இப்போது இந்த இமேஜ் என்ன ஆகுதுன்னா இப்படி ஓகேங்களா, இங்கேருந்து இங்கே கொண்டு போகும்போது என்ன ஆகும். ஸோ இது வந்து இப்படி வரும், இது வந்து இப்படி வரும். இது பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி இன்க்ளைனில் வந்துட்டு இங்கே மேலே வந்து என்ன வரும், ட்ரையாங்கிள் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது இப்படி ஓப்பன் பண்ணும்போது இங்கே தானே வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இது இப்படி ஓப்பன் பண்ணும்போது என்ன வரும். ஸோ இது வந்து இப்படி மிரர் ஆகும் ஓகேங்களா. இங்கே ரெக்டாங்கிள் இதுக்கு அப்படியே மிரர் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது வந்து மிரர் பண்ணுற மாதிரி இருக்கும், இது வந்து சைடு ஆங்கிளில் பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அப்போ பாருங்கள், இப்போ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணலாம். இங்கே வந்து ஒரே ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக அது வராது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வரும்போது ஸோ இதுக்கு ஒரு கிட்டத்தட்ட எப்படி இருக்கும், ஸோ இன்க்ளைண்டாக வரணும். ஸோ 45 டிகிரி மாதிரி இன்க்ளைண்டாக வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி வராது, இது ஸ்ட்ரெயிட் போயிடுச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த போர்ஷன் நீங்கள் இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து நம்ம இப்போ க்ரியேட் பண்ணது வந்திருக்கா அப்படின்னு பாருங்கள் ஓகேங்களா. வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆன்சர் பி வந்து ஆன்சர். அவங்க சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 49 ஓகேங்களா. 49 அதே மாதிரி இஃப் எ மிரர் இஸ் பிளேஸ்டு ஆன் தி லைன் எம்என் தென் விச் ஆஃப் த ஆன்சர் ஃபிகர்ஸ் இஸ் த ரைட் ட்ரையாங் இமேஜ் ஆஃப் த கிவன் ஃபிகர் ஓகேங்களா. இப்போ கொடுத்துருக்குது நம்ம அப்படியே வந்து மிரர் பண்ணுவோம். ஸோ இது மிரர் பார்த்திங்கன்னா வந்து டாப்பில் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா, டாப்பில் கொடுத்துட்டாங்க. இது ரெக்டாங்கிளில் என்ன பண்ணுறாங்க, ஸோ கார்னரில் ஒரு செமி சர்க்கிள் ஏரோ இப்படி இருக்குது ஓகேங்களா. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள். ஸோ இது ரெக்டாங்கிளில் ஓகேங்களா. அப்போ என்ன ஆகும். ஸோ இதோட இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்படி தான் வரும் ஓகேங்களா. இது வந்து இப்படி வரும் ஓகேங்களா. ஓகேங்களா, மிரர் இமேஜ் இப்படி தான் இருக்கும். அப்போது ஆப்ஷன்ஸ் பாருங்கள், எந்த ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் பி பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து ஒரு செமி சர்க்கிள் ஏரோ இப்படி வருது ஓகேங்களா. option A and C varanga kidathata same ah irukku okayla adanal vandu rendume vandu options varalam idhila enna vandu difference paranga endha difference me illa okayla appo vandu option A or C okayla inga edavadhu vandu mistake edavadhu irundirukla appo idhu rendu irukadu ena vandu nama create panna image vandu appadi varadhu okayla okay friends so option C next to 50 a word is represented by only one set of numbers are given in any one okay la any one of the alternatives the set of the number given in the alternatives are represented by the two classes so rendu edho or matrix kuduthu ad example enna avana ipo example parunga so q kuduthirundanga okay la q enna represent pannom so q represent pannathana 1 0 appo 10 next pathina q veranga irukku 2 so 2 2 represent pannom sorry idu o okay la q veranga irukku so 4 1 okay la 4 1 indha mari vandu represent pannom okay la indha representation ultra ku enna vandu pair varum a u l T R A va. Okay, now we will find out. Okay, now first U ku find. So U pathina 1, inga 1 irukku, vera anga irukku. So U. This U or V. This konjam doubt irukku. Ena image clear alla. So U nu vechiko. Adha options varumbodhu namm idu panikalam. Okay, now neglect panikalam. Ipo U pathina possibilities pathina 0 2. Okay, now 0 2. Next vera anga U irukku. So 2 2 3 okayla 2 3 okayla இரண்டாவது ரோல மூணாவது காலத்துல இருக்கு நெக்ஸ்ட் u வேற எங்க இல்ல ஓகேங்களா வேற எங்க இல்ல நெக்ஸ்ட் பாருங்க இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்க சோ u வந்து நமக்கு 0 to r 2 3 ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா डायरेक्टली 1 1 2 1 2 3 12 அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா 2 3 डायरेक्टली வந்து இது ஒண்ணு தான் இருக்கு அப்ப ஆப்ஷன் C चूஸ் பண்ணிக்கலாம் இன் கேஸ் இங்கேயும் வந்து 2 3 கொடுத்திருந்தா ஓகேங்களா இல்ல 0 2 கொடுத்திருந்தா நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படிን பாப்போம் சோ l ஓகேங்களா L so L பாருங்க எங்க எங்க இருக்குன்னு நான் இந்த கலர் चेंज பண்ணி காட்றேன் L இதல வந்து இரண்டாவது மேட்ரிக்ஸ்ல L இங்க 1 ஓகேங்களா 2 3 4 4 இடத்துல இருக்கு L ஓகேங்களா இப்போ L என்னன்னு பாருங்க so 58 ஓகேங்களா 87 ஓகேங்களா 87 ல 1 89 ல 1 95 ல 1 இருக்கா ஓகேங்களா இப்போ பாருங்க இப்போ வந்து நமக்கு இதிலே பாருங்க 95 இருக்கு இங்க அந்த இது இல்ல ஓகேங்களா அப்ப வந்து நம்ம இது வந்து கரெக்ட் ஆப்ஷன் கரெக்ட் சோ வெரிஃபிகேஷன் 2 வந்து முடிச்சிட்டோம் சரி நெக்ஸ்ட் லெட்டர் நம்ம செக் பண்ணி பாப்போம் சோ T T 1 ஓகேங்களா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல இப்போ ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு சோ 1 4 ஓகேங்களா 1 4 ஓகேங்களா இந்த மாதிரி நீங்க செக் பண்ணிக்கலாம் சோ இதுதான் கொடுத்திருக்காங்க U ஓட இது L T R O A இது மாதிரி நீங்க கண்டுபிடிச்சிட்டு அல்ட்ராக்கு வந்து நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா फ्रेंड्स இதோட வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் டெக்னிக்கல் ஓகேங்களா ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து முடிஞ்சிருச்சு சோ இது வந்து செட் 2ல வந்து நம்ம இதோட முடிச்சிட்டோம் சோ வந்து ரிமைனிங் இருக்கிற செட் ஆஃப் क्वेश्चंस நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம் ஓகேவா फ्रेंड्स थैंक यू ஓகேங்களா